காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே. இன்றைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே பெரியவர் அவர்கள் மிகப்பெரிய விஷயங்களை எல்லாமும் எளிய முறையிலே நமக்கு புரிகின்ற விதத்திலே காலத்திற்கும் நம் மனதிலே ஞாபகம் இருக்கின்ற விதத்திலே எப்படி சொல்லக்கூடியவர் அப்படிங்கிறதுக்கு சான்றாக நேற்று நான் சின்முத்திரை குறித்து பெரியவர் சொன்ன விளக்கத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தேன். இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சி. பல விஷயங்கள், அந்த பல விஷயங்களுக்கு அவர் வந்து நமக்கு வந்து ரொம்ப அழகாக பதில் சொல்லியிருக்கிறார். குறிப்பாக நம்முடைய வீட்டில் விசேஷங்கள் நடக்கும் பொழுது, குறிப்பாக கல்யாணம் என்று சொன்னால் வாழை மரம் கட்டுவோம், மாவிலை தோரணங்கள் கட்டுவோம், அதே போல் தென்னம்பாழைகளை கொண்டு வந்து கட்டுவோம். இவைகளெல்லாம் மங்கள சின்னங்கள். ஒரு வீட்டில் வாழை மரம் கட்டியிருக்கு அப்படின்னு சொன்னாலே அந்த வீட்டில் கல்யாணமோ ஏதோ ஒரு மிகப்பெரிய விசேஷம் நடக்கிறது அப்படின்னு பொருள். அதே போல் கௌரி நோன்பு, அதுக்கு பிறகு பிள்ளையார் சதுர்த்தி போன்ற நாட்களிலே பூஜை செய்யும் பொழுது சின்ன வாழை கன்று இருக்கிறது, அதை கொண்டு வந்து வைத்து இரண்டு புறமும் கட்டி அதற்கு நடுவிலே கோவில் எழுப்பி நாம் வந்து வழிபாடு செய்வோம். அன்றைக்கு ஆயிரக்கணக்கான வாழை கன்றுகள் மார்க்கெட்டில் நமக்கு விற்பனைக்கு கிடைக்கும். நம்ம வாழ்க்கையோடு வாழை அப்படிங்கிறது வந்து நெருங்கின தொடர்பு கொண்டது. குறிப்பாக இந்துக்கள் வாழ்க்கையில் வாழைப்பழத்திற்கு வாழை மரத்திற்கு வந்து ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு இருப்பதை பார்க்கலாம். அடுத்து ரொம்ப ஒரு மிகச்சிறந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, அநேகமாக எல்லா வீடுகளிலும் எங்கெல்லாம் வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் இடம் இருக்குன்னு சொன்னால் அந்த வீட்டை சேர்ந்தவர் அங்கே ஒரு வாழை மரத்தை நட்டு வளர்ப்பார். வாழை மரம் சாதாரணமாக நம்ம கண்ணில் படக்கூடிய ஒன்று. வாழையும் வேம்பும் நம்மோடு நெருங்கின சம்பந்தம் கொண்ட ஒரு விருட்சம். இவைகள் இல்லாத இடம் இல்லை. அணுகுவதற்கு எளியது. ஒரு தோட்டத்தில் ஒரு வாழை மரம், அது வந்து நமக்கு வந்து மிகப்பெரிய சகாயத்தை செய்யக்கூடியது. ஆக வாழ்க்கை, இன்னொன்று அந்த வார்த்தையை பாருங்களேன், வாழை வாழ்க்கை வா, அதாவது ஒரு வாழ்க்கையை சொல்லுகிறது. வாழை மரமும் வாழ்வாங்கு வாழ்வது. ஒரு வாழை இருக்கு இல்லையா, அந்த வாழைக்கு பேரே என்ன தெரியுமா, வாழை அடி வாழை அப்படிங்கிறதா அதற்கு பெயரே. ஒரு வாழை மரம் தன்னோடு முடிந்து போவதில்லை, அது தனக்கு பின்னாலே கன்றை தந்துவிட்டுத்தான் நீங்குகிறது. அந்த கன்று வளர்ந்து இன்னொரு கன்றை தந்துவிட்டுத்தான் நீங்குகிறது. நீங்கள் ஒரு வாழையை வச்சாச்சின்னு சொன்னால் அதற்கு பிறகு அந்த வாழையே தொடர்ந்து உங்களுக்கு வாழைகளை தந்து கொண்டிருக்கும். அந்த கன்றுகளை வைத்து கொண்டு நீங்கள் ஒரு பெரிய தோட்டமே போட்டுடலாம். இதுதான் அந்த வாழை மரத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிறப்பு. இந்த மரத்தை பற்றியும் இதனுடைய மற்ற இது நமக்கு தெரியாத ஒரு கோணத்தில் இந்த மரத்தை பற்றி நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். நம்ம வந்து அது ஒரு மங்கள சின்னம்னு தெரியும், அது வந்து எல்லாமே நமக்கு பயன்படுகிறது அப்படின்னு தெரியுமே தவிர அதற்குள்ள பெரியவர் பார்க்குற கோணம்னு ஒன்று இருக்குது. அந்த கோணம் நிச்சயமாக நம்ம யாருமே பார்த்துருக்க மாட்டோம். இப்போ நான் சொன்ன பிறகு இதை நீங்கள் எல்லோரும் ஒப்புக்கொள்ளுவீர்கள். அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, ஆலமரம் ரொம்ப பெரியது, அரசமரமும் ரொம்ப பெரியது. மரங்கள் பொதுவாக விருட்சங்கள் அப்படியே வானத்துக்கு ஒட்டடை அடிப்பது போல வந்து மரங்கள் பெரிதாக வளர்ந்த மரங்கள் நிறைய உண்டு. ஆனால் இந்த மரங்கள் பெரிதே தவிர அவைகளுடைய இலைகள் சிறியவை. அந்த இலைகளால் பெரிதாக நமக்கு பயனில்லை, அது மண்ணில் விழுந்து அந்த மண்ணுக்கு உரமாகிறது, அவ்வளோதான். மனிதனுக்கு அந்த இலைகள் எவ்வளவு பயன்படுகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி உண்டு. எல்லா மரத்து இலையுமா பயன்படுகிறது? வேப்பிலையே நாம் கொஞ்சம் பயன்படுத்தலாம். ஆலை இலையை கொண்டு தையல் இலை செய்து நம்ம வந்து சாப்பாட்டுக்கு அதை பயன்படுத்தலாம். மற்றபடி எத்தனையோ மரங்கள் அந்த இலைகள் எல்லாம் பழுத்து கீழே விழுந்து உரமாகத்தான் மாறுகிறதே தவிர நேரடியாக நமக்கு அது பெரிதாக பயன்படுவதில்லை. இதை சொல்லிட்டு பெரியவர் என்ன சொல்கிறாருன்னா, பெரிய மரத்திலே சிறிய இலைகள், ஆனால் சிறிய மரமான வாழை மரத்திலே பெரிய இலை அப்படின்னு சொல்லிட்டு முதல் கருத்தை சொல்லுகிறார். ஆமாம்ல அப்படின்னு இப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு ஆச்சரியமான கேள்வி எழுகிறது. அடுத்து இந்த இலையில் சாப்பிடுவது அப்படிங்கிறது நம்முடைய வழக்கம். தட்டு இல்லைங்கிறதுக்காக இந்த இலையில் போட்டு சாப்பிடலை, இது பெருசாக இருக்குங்கிறதுக்காகவும் இதை போட்டு சாப்பிடலை. இந்த இலையில் பச்சையம் அப்படின்னு சொல்லுகிற ஒரு சத்து இருக்குது.
சாப்பிடும் பொழுது சுட சுட அன்னம் அதில் விழுந்து நெய் அதில் விழுந்து அதை பிசைந்து சாப்பிடும் பொழுது அந்த பச்சையம் இருக்கிறதே அது உணவோடு கலந்து நமக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவிற்கு உணவோடு கலந்து உணவுக்கு ஒரு மருத்துவத்தன்மை வந்து விடுகிறது. கொஞ்சம் மருந்தும் சேர்ந்து விடுகிறது. வாழை இலையில் சாப்பிட்றதுங்கிறது அவ்வளவு பெரிய ஆரோக்கியம். அடுத்தது அந்த வாழை இலை நடுவில் ஒரு ஏடு ஓடுகிறது தலையில் வகிடு மாதிரி, அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக இருக்குது. அதில் இந்த பக்கத்தில் சௌகரியமாக சாதம் குழம்பு ரசம் என்று பிசைந்து சாப்பிடுவதற்கு தோது. அந்த பக்கத்தில் வரிசையாக பொரியல் கூட்டு அவியல் ஊறுகாய் அப்பளம் என்று வைப்பதற்காக அடுக்கடுக்கான இடங்கள். ஆக அந்த வாழை இலை நாம் சாப்பிடும் பொழுது ஒரு சீரணி போல ஒரு ஒழுங்கையும் கொண்டிருக்கிறது. ஒரு தட்டில் சாப்பிடும் பொழுது நமக்கு இந்த வசதி கிடையாது, ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டு கலந்து அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு. இதில் அப்படி இல்லை, தனித்தனியாக இருக்குது. அடுத்தது சாப்பிட்டு முடித்தவுடன் இலை காலியாக இருக்கும் பொழுது அது ஒரு செய்தியை சொல்லுகிறது. சாப்பாடு ரொம்ப பிரமாதம், அதனால தான் ஒரு பருக்கையை கூட மிச்சம் வைக்கல, சாப்பிட்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அந்த வாழை இலை நமக்கு சொல்லிவிடுகிறது. அப்புறம் அந்த இலையை கூட எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. அதனுடைய முடிவு பக்கம் இருக்கிறது அது நம்முடைய இடது பக்கம், அதனுடைய அகண்ட பக்கம் இருக்கிறதே அது நம்முடைய வலது பக்கம். இந்த மாதிரி தான் இலை போடணும், இப்படி தான் போட்டு இப்படி தான் சாப்பிடணும் அப்படின்னு நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். ஆக சிறிய மரம் பெரிய இலை, அந்த இலையிலேயும் இரண்டு பிரிவு, அந்த இரண்டு பிரிவும் கூட நாம் சாப்பிடுவதற்கு மிக தோதாக மருத்துவ குணத்தோடு நமக்கு மருந்து தருவதாகவும் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்த கட்டத்துக்கு போகிறார். அடுத்து இந்த ஒரு மரம் மட்டும்தான் 100% தன்னை நமக்கு தருகிறது, மிக நேராக தருகிறது. தருவதிலும் கூட ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா, இது மனிதர்களில் பாகுபாடு பார்ப்பதில்லை. இப்போ ஒரு தேக்கு மரம் இருக்குது, ஒரு பணக்காரனால் தான் இதை விலை கொடுத்து வாங்க முடியும். எல்லோரும் எல்லா மரத்தையும் வாங்கிட முடியாது, எல்லாராலும் எல்லா மரத்தையும் அணுகிட முடியாது, வச்சுக்க முடியாது. ஆனால் வாழை மரத்தை ஒரு ஏழை இருக்கா இல்லையா, அவன் தன் வீட்டு வாசலில் இட்டு வளர்க்கலாம். அதனால் இந்த மரம் இருக்கிறதே இது வந்து பீப்புள்ஸ் ட்ரீ, இதனுடைய பழம் இருக்கிறதே இது வந்து பீப்புள்ஸ் ஃப்ரூட், இது மக்களுக்கான பழம், இது மக்களுக்கான மரம், அதாவது எல்லாருக்குமானது. ஏழை பணக்காரன் பேதம் கடந்த ஒரு மரம், முழுமையாக தன்னை தருகிற ஒரு மரம். இதனுடைய இலை பயன்படுகிறது, இதனுடைய பூ பயன்படுகிறது, இதனுடைய காய் பயன்படுகிறது, இதனுடைய மட்டை பயன்படுகிறது, இதனுடைய தண்டு பயன்படுகிறது அப்படின்னு வரிசையாக, இது பயன்படாத பாகமே இல்லை அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அது மட்டுமல்ல, முக்கனிகளில் ஒரு கனி இந்த வாழை கனி, மற்ற இரண்டு கனிகள் என்னமா பலா வாழை அப்படின்னு இந்த மூன்று சொல்கிறோம். மாம்பழத்தில் கூட முழுசாக அது நமக்கு தர்றதில்லை, கொட்டை இருக்குது, அதனால் கொட்டையை தூக்கி போட்டுடுறோம். பலாப்பழத்துலேயும் கொட்டை இருக்குது, முழுசாக அது நமக்கு தர்றதில்லை, அதையும் தூக்கி போட்டுடுறோம். ஆனால் வாழைப்பழத்தில் அதெல்லாம் இல்லை, அது முழுசாக நமக்கு தன்னை தருகிறது. வாழைத்தோல் கூட மாடுகள் சாப்பிடுவதற்கும் அவைகளுக்கான உணவாகவும் மாறுகிறது. அதனால் இப்படி தன்னை எல்லா விதத்திலும் தந்து நாம் அதை வெட்டி எடுத்த பிறகும் கூட நமக்காக இன்னொன்றை தந்து விட்டு செல்லுகிறது வாழை. அதனால் ஒரு மனிதனும் அந்த வாழையைப் போல நாம் அதை பார்த்து, ஒரு மரமே இப்படி தன்னலம் இல்லாமல் சர்வத்தையும் தியாகம் செய்யும் பொழுது நாமளும் அதை போல் இருக்கணும் இல்லையா, நாமளும் பிறருக்கு எல்லா வகையிலும் பயன்பட வேண்டும் என்பதை ஒரு வாழை மரம் நமக்கு மறைமுகமாக செய்தியாக சொல்லுகிறது. அடுத்து அது வந்து வீழ்வதில்லை, ஒன்று போனாலும் இன்னொன்று அப்படின்ற ஒரு பெரிய, அதாவது ஒரு மிகப்பெரிய அர்த்தமுள்ள பொருட்செறிவுள்ள வாழ்க்கையை அது சொல்லுகிற காரணத்தினாலே அப்படிப்பட்ட ஒன்று திருமணம் என்கின்ற ஒரு சடங்கின் மூலமாக புதிதாக வாழ்க்கை தொடங்குகின்றவர்கள் இருக்கின்றார்கள் அல்லவா, அவர்களுக்கான நிகழ்வு தொடங்கும் பொழுது அந்த இடத்திலே வாழையை வைத்து மறைமுகமாக நீங்கள் இந்த வாழையைப் போல வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறோம். மங்கள நிகழ்வுகள் எல்லாவற்றிலும் வாழையைப் போல எல்லாம் வாழ வேண்டும், விளங்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். இப்படி நம் சமயத்தில் நாம் பின்பற்றுகின்ற சடங்குகளுக்கு பின்னாலே, ஒவ்வொரு சிறு செயல்களுக்கு பின்னாலேயும் மிக மிக பெரிய ஆழ்ந்த காரணங்கள் பொதிந்திருக்கின்றன. அவைகளை சர்வசாதாரணமாக நாம் அலட்சியப்படுத்தி விட முடியாது. அது ஏதோ கண்ணை மூடிக்கொண்டு குருட்டுத்தனமாக நாம் செய்து கொண்ட விஷயங்கள் அல்ல.
அப்படிங்கிறதுக்கு இந்த வாழை விஷயத்தை எடுத்து சொல்லுகிற பெரியவர் இன்னமும் இது போல நுட்பமான பல விஷயங்களை சொல்லி இருக்கிறார். அது என்ன, நாளை சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.